வணக்கம் சார், என் பேர் சதீஷ் குமாருங்க. நான் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க. அவினாசி பக்கத்தில் வெள்ளியம்பாளையங்க நாங்கள் இருக்கிற தோட்டம் சுமார் ஒரு 8 ஏக்கரா இருக்குதுங்க. 8 ஏக்கரில் வந்து நாங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விவசாயம் பண்ணிவிட்டு மாடுகளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குங்க. அப்புறம் நம்ம பார்க்கணாத்துக்க தென்னை மரம் அதெல்லாம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் வாய்க்கால் மூலிமா. அந்த வாய்க்கால் மூலிமா தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி நிறையா வேஸ்டேஜ் ஆகுது. வேஸ்டேஜ் ஆகும்போது எங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆகுது. அதனால் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சிது. சொட்டு நீர் போடுறதுக்காக அக்ரியில் போய் கேட்டோம். அவங்க அக்ரியில் சொட்டு நீருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க சொன்னாங்க. அப்போ சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் சொட்டு நீர் எடுத்து விடும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கணும், நீங்கள் போய் கேட்டு வால் மாற்றணும் அந்த மாதிரி சொல்லும்போது, அப்புறம் அவர் அந்த ஃபீல்டு மேனேஜர் ஒருத்தர் அறிமுகமானார். அவர் வந்து இந்த மாதிரி மொபைட்டிக் வைரக்ஸ் ஒன்று இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமேஜ் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஆகும், அப்போ நீங்கள் உங்களுக்கு வேலைப்பாடு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் நீங்கள் எங்கேயும் போய் கேட் வால் மாற்ற வேலையோ இல்லை மற்றபடி அந்த அது உடஞ்சிருச்சு இது உடஞ்சிருச்சு நீங்கள் அங்கே போயிட்டு தண்ணி பாய்ச்சணும்னா எங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனாலும் தண்ணி பாய்ச்சினா நீங்கள் அங்கேருந்து ஒடியேறணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும் பார்க்கணும். இது அப்படி இல்லை, நீங்கள் அதாவது நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன வேலையாக போனாலும் கூட நீங்கள் அங்கே நின்று எடுத்து மொபைட்டிக் மூலமாக யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம். நாங்கள் இந்த மொபைட்டிக் போட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வருஷம் ஆச்சுங்க. இந்த 3.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபீல்டில் வந்து தண்ணி நிறைய சேவிங்ஸ் ஆகுது, தேங்காய் வந்து காப்பு நல்லா பிடிக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாய்க்கால்ல பாய்ச்சும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி மழை உடஞ்சி அந்த பக்கம் போகும். ஃபுல்லாக ஏகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பூடுக செடிக நிறையா எல்லாம் முளைக்கும், மறுபடியும் அதுக்கு மருந்தடிக்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த மொபைட்டிக் போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு 3/4 ஏக்கராவுக்கு வந்து பட்னூல் செடி போட்டிருக்கோம். பட்னூல் செடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பட்னூல் செடி போடணுன்னா காடு உழவு ஓட்டி மறுபடியும் அதுக்கு பார் பிடிச்சி பாரில் வந்து நீங்கள் வாய்க்கால் சீவி அதில் வரப்பு வெட்டி அதில் தண்ணி போகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். 3-phase line இருக்குன்னா அதை வந்து குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கும் போது உங்களுக்கு நீங்கள் தண்ணி பாய்ச்சி முடிச்சிடணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரும்போது டைம் உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். இப்போ நீங்கள் மொபைட்டிக் போட்டிங்கன்னா மொபைட்டிக் வைஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரம் போட்டிங்கன்னா எல்லா அதாவது ஒரு 3/4 ஏக்கராவுக்கு வந்து நான் டெய்லியுமே 2 மணி நேரம் போட்டேன்னா 3/4 ஏக்கராவுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடி ஃபுல்லாக நனைஞ்சிக்கும். ஃபுல்லாக இதுதான் நாங்கள் மசாலா ஃபுல்லாக போட்டிருக்கோங்க. ஒரு 2.5 ஏக்கராவுக்கு போட்டிருக்குங்க. இதுக்கு நான் கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் போடுவேங்க. 3 மணி நேரம் போடும்போது பார்த்தீங்கன்னா காடியாக ஃபுல்லாக நனைஞ்சிக்கும். நனையும் போது என்னதுன்னா பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அடர்த்தியாக வந்திருக்கு, எவ்வளோ பில்லு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து நீங்கள் தண்ணி கட்டுற விட இந்த மொபைட்டிக் வயர்லெஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவோ பெட்டராக இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1 ஏக்கராவுக்கு பாக்குநாத்து போட்டிருக்குங்க. தென்னமரத்து கேப்பில் போட்டிருக்க 1 ஏக்கராவுக்கு பாக்குநாத்து போட்டிருக்குங்க. பாக்குநாத்து பார்த்தீங்கன்னா இது மொபைட்டிக்கில் இது வந்து 2nm valve போட்டிருக்குங்க. 2nm valve போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் அதாவது பக்கமாக இருக்கிறனால நல்லா ப்ரெஷர் கிடைக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்னொரு யூஸ் பார்த்தீங்கன்னா மொபைட்டிக் வந்து இப்போ நீங்கள் 2 மணி நேரம் செட் பண்ணி வைக்கிறீங்க. செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்க போயிட்டீங்க. பார்க்க போகும்போது திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு, பவர் கட் ஆனது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் செட் பண்ணியிருப்பேன், திடீர் பவர் கட் ஆயிடுச்சே என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எப்போ போல் வேலை செய்யலாம். எப்போ பவர் வருதோ அப்போ ரிட்டன் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் அது ஓடி இருக்கும். இப்போ 2 மணி நேரம் செட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஓடி இருக்கு, ஒரு 1.5 மணி நேரம் மீதி பேலன்ஸ் இருக்குது. அந்த 1.5 மணி நேரம் ஓடனா ஆட்டோமேட்டிக் அதே ரன்னிங் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா இது மோட்ரு வால்வு. இப்போ இதில் வந்து மோட்டர் டச் பண்ணிங்கன்னா இதில் போய் நீங்கள் மேனுவல் டச் பண்ணிங்கன்னா வால்வு கேட்கும். இந்த வால்வு நீங்கள் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 7 வால்வு இப்போ இருக்குது. இந்த 7 வால்வில் வந்து இப்போ நாங்கள் 1, 2, 3 செட் பண்ணிட்டோம். அது செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேட்கும். டைமிங் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 மணி நேரம் செட் பண்ணுறோம் அப்படின்னா 1. இதில் வந்து நீங்கள் ஓகே டச் பண்ணிங்கன்னா மேலே வந்து சென்டர் கேட்கும். அதில் இப்போ வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1, 2, 3 வால்வு இப்போது ஆன் ஆகும். அவினாசி பக்கத்தில் இருக்க வெள்ளியம்பாளையம் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தோட்டத்திலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுனால சொல்லித்தரோம், எப்படின்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். எதாவது கான்டாக்ட் பண்ணணும்னா நம்பர் அதில் இருக்குது, நீங்கள் கூப்பிடுங்க.